கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 56 அதிகரித்திருக்கிறது. சிகிச்சை பெற்று வந்த சேலத்தைச் சேர்ந்த மதன் என்பவர் இறந்திருக்கிறார். இந்நிலையில் உயிரிழப்பு எண்ணிக்கை 56 அதிகரித்திருக்கிறது. கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி உயிரிழந்தோர் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. பலர் இன்னும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அதில் மிகச்சிலர் இன்னும் கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தகவல் தெரிவித்திருக்கும் சூழலில் தற்பொழுது உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. 5 பெண்கள் உட்பட 56 பேர் இதுவரை உயிரிழந்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் பாலாஜி இணைந்திருக்கிறார். பாலாஜி, உயிரிழப்பு எண்ணிக்கை 56 அதிகரித்திருக்கிறது, உயிரிழந்தவரின் விவரம் என்ன? இன்னும் மற்றவர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது? நிச்சயமாக பூங்குழலி, கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதி மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களில் விஷச்சாராயம் அருந்தி தொடர்ந்து 4 நாட்களாக சிகிச்சையில் பலர் அனுமதிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது நேற்று இரவு வரை 55 இருந்த பலியின் எண்ணிக்கை இன்று காலை அதிகாலை ஒரு நபர் இறந்து தற்போது 56 உயர்ந்துள்ளது. மேலும் 20 மேற்பட்டோர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறாங்க. பூங்குழலி, தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வரும் சூழலில் அங்கு தேவையான மருத்துவ வசதிகள் இருக்கிறதா? மருத்துவர்கள் ஏற்கனவே பல்வேறு இடங்களில் இருந்து அங்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுடைய எண்ணிக்கையும் போதுவாக இருக்கிறதா பாலாஜி? அதாவது போதுமான மருத்துவ வசதிகள் வந்து மாவட்ட நிர்வாகம் சார்பாகவும் தமிழக அரசு சார்பாகவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கையிருப்பும் கூடுதலாக இருப்பதாக மாவட்ட சுகாதாரத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூங்குழலி, இத்தனை பேர் உயிரிழப்பிற்கு காரணமான அந்த விஷச்சாராய விவகாரம் குறித்து பல்வேறு நடவடிக்கைகளை அதிகாரிகள் எடுத்து வருகிறார்கள். தற்போது வரை என்ன நடந்திருக்கிறது அந்த நடவடிக்கைகள்? அதாவது 10 மேற்பட்டோர் கள்ளச்சாராயம் விற்பனை செய்ததாக போலீசார் சிபிசிஐடி போலீசார் கைது செய்து அதில் 7 நபர்கள் வந்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். மேலும் விசாரணை வளையத்திற்குள் 10 மேற்பட்ட சாராய வியாபாரிகள் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டு தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பூங்குழலி, பல்வேறு இடங்களில் கள்ளச்சாராயம் விற்கப்பட்டு வந்த சூழலில் அது குறித்த ஆய்வு எப்படி இருக்கிறது? தொடர் ஆய்வுகள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றனவா தற்போது? மாவட்ட கண்காணிப்பாளர் உத்தரவுப்படி கல்வராயன் மலை பகுதி, சேச சமுத்திரம், மாதவச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர் சாராய விற்பனையில் ஈடுபட்ட வந்த நபர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் தற்போது போலீசார் இறங்கியுள்ளனர். மேலும் 5 தனிப்படைகள் அமைத்து சாராயம் எதுவும் காய்ச்சப்படுகிறதா அல்லது விற்கப்படுகிறதா என்று தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு மேலும் பலரை கைது செய்யும் நடவடிக்கையில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். பூங்குழலி, நன்றி பாலாஜி. கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.